இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த கன்றை பற்றி தான் முழுக்க முழுக்க நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜல்லிக்கட்டு காலங்கள் வந்து ரொம்ப அருகாமையில் இருக்குது. ஒரு சில இடங்களில் வேடிக்கையும் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. நண்பர்கள் நிறைய பேர் மாடை அவிழ்த்துருப்பீங்க. சந்தோஷமாக போயிட்டு சந்தோஷமாக அவிழ்த்துட்டு யாருக்கும் எந்த சேதாரமும் இல்லாமல் பத்திரமா வந்து சேருங்க. நம்மளுடைய மாடுகளுக்கு இன்னும் எங்கேயும் வந்து நம்ம வேடிக்கைக்கு டோக்கன் வந்து எங்கேயும் வாங்கலை அப்படிங்கிறத விட கிடைக்கல அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு எப்படின்னு உங்களுக்கே தெரியும், நான் அதை சொல்கிறதுக்கு வந்து விரும்பலை. இப்போ இந்த கன்றை பற்றி பேசுவோம். ஒரு 20 மாதம் வயதுடைய புலிக்குளம் கன்று வந்து நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா என்ன பட்ஜெட் வரும், அந்த கன்று எந்த மாதிரி அம்சத்தில் இருந்தால் அது வந்து நல்ல வேடிக்கைக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத தான் அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஒரு 20 மாத கன்று அப்படிங்கிறது இந்த அமைப்பில் தான், இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த கன்று மாதிரி தான் இருக்கணும். எப்படின்னா உடம்பு நல்ல நெட்டு போக்கில், கால் நல்ல சுத்தமாக, வால் ஏர்வாளோட, வால் வந்து ஏர்வாளாக இருக்குது இறங்குவாளாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமில்ல, ஏர்வாளாக இருந்துச்சு அப்படின்னா மாடு பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். முன்னாடி காலங்களில் சொன்ன ரீசன் வந்து வால் வந்து ஏர்வாளாக இருந்தால் வால் எடுக்கும்பொழுது கொஞ்சம் சிரமமாக இருக்குல்ல, டக்குன்னு உதச்சிரும் இல்லை டக்குன்னு மாடு பார்த்துரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க வால் எடுக்க சிரமமாக இருக்கும்னு. ஆனால் இப்போ வந்து வேடிக்கையில் வால் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கிறதுனால வாளை பற்றி கவலை இல்லை. மாடு பார்க்க கொஞ்சம் அழகாக தெரியும் ஏர்வாளாக இருந்துச்சுன்னா. ஒரு கன்று 20 மாத கன்றுங்கிறது இந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கும் பொழுது, இது பெரிய மாடாக வரும்பொழுது நல்ல பெரிய வர்க்க காளையாக பெரிய வர்க்க மாடாக வந்து வரும். நல்ல பெருங்கூட்டு மாடாக நம்ம பிடிச்சி நடக்கும்பொழுது நல்லா அந்தஸ்தாக அப்படி ஹைட்டு வெயிட்டில் ஜம்முன்னு வந்து மாடு வரும். இந்த மாதிரி அம்சம் உள்ள கன்றை நீங்கள் தேடி பிடிச்சி எடுங்க. சுழி சுத்தமாக, உடம்புல எதுவும் பிரச்சனை இல்லாமல், நல்ல தெளிவான குணத்தோட, மேலே கை வைக்க விடாமல் நல்ல படபடப்போடு இருக்கிற கன்றாக பார்த்து தேடி எடுங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த கன்று வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம சேல்ஸுக்காக எடுத்துகிட்டு வந்திருந்தோம். எடுத்துகிட்டு வந்து வீடியோ போட்டு யூடியூப்பில் வீடியோ போட்டு சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணதை பார்த்து நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து வாங்கி பிரியப்பட்டு வந்து வாங்கிட்டு போயிட்டார். ஒரு 20,000 ரூபாய்க்கு உள்ள ஒரு 17,000, 18,000, 19,000 அந்த ரேஞ்சில் உங்கள்கிட்ட பணம் இருந்துச்சுனாவே இந்த மாதிரியான பொறுப்பான கன்றுகள் வந்து உங்களால் எடுக்க முடியும். ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் நமக்கு கிடைச்சதுனால நம்மளும் கம்மியான பட்ஜெட்லேயே வந்து சேல் பண்ணணும். நீங்கள் கன்று எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல உயரமாக, ஹைட்டு வெயிட்டோட, நல்ல சுழி சுத்தமாக, கன்று நல்ல சுறுசுறுப்பாக இருக்குதா அப்படிங்கிற எல்லா பொறுப்புகளையும் பார்த்துட்டு கன்றை வந்து செலக்ட் பண்ணி எடுங்க. நீங்களும் இதே மாதிரி கன்று வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கையும் கிளிக் பண்ணி குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி கன்றுகள் மட்டும் இல்லாமல் பெரிய காளைகளும், அதாவது வாடியோ வெளிவிரட்டோ எங்கேயும் அவிழ்க்காத மாடுகள் வந்து 6 பல்லு 4 பல்லில் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாங்கிட்டு வருவோம். கன்றுகளில் நல்ல இந்த மாதிரி அம்சமான பொறுப்பான கன்றுகள் கிடச்சா வாங்குவோம். அப்படி இல்லைனா பெரிய மாடுகளில் வாடி அவிழ்க்காத மாடு வந்து வாங்குவோம். உங்களுக்கு அந்த மாதிரி மாடுகள் தேவைப்படுது அப்படின்னா நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு எனக்கு யாரும் கால் பண்ணாதீங்க, என்னோடய நம்பர் வந்து நான் மாற்றிட்டேன். எதனால் அப்படின்னா ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 100-150 கால்களுக்கு பக்கமாக வருது. எல்லோரும் வந்து ஆசைப்படுறீங்க, விருப்பப்படுறதுல வந்து தப்பு கிடையாது. எல்லோரும் கால் பண்ணி கேட்கும் பொழுது நமக்கு அது தொந்தரவாக வந்து போயிடுது. நம்ம ஆசைப்பட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து நமக்கே அது தொந்தரவாக அமையும் பொழுது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு. அதனால் தயவு செஞ்சு எனக்கு யாருமே வந்து கால் பண்ண வேண்டாம். உங்களுக்கு மாடு வேணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுங்க, நான் கன்று மாடை எடுத்துகிட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.